சென்னையில் கொரோனா பரவலை தடுக்க 12,000 தன்னார்வலர்கள் வீடு வீடாக சென்று ஆய்வு செய்ய உள்ளதாக மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். தீநகரில் சிறப்பு காய்ச்சல் முகாமை ஆணையர் பிரகாஷ் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னையில் அடுத்த 15 நாட்களுக்கு தேவையான தடுப்பூசிகள் தயாராக இருப்பதாகவும் நகரில் 10,00,000 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சென்னையில் 12,000 தன்னார்வலர்கள் வீடு வீடாக சென்று ஆய்வு செய்ய உள்ளதாக கூறிய அவர் ஏப்ரல் இறுதிக்குள் 25,00,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயித்துள்ளோம் என்று தெரிவித்தார். தற்போது நாள் ஒன்றுக்கு 30,000 முதல் 35,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவும் இன்னும் ஒரு வாரத்தில் நாள் ஒன்றுக்கு 55,000 முதல் 60,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயித்துள்ளோம் எனவும் ஆதார் அட்டை மட்டும் இருந்தால் போதும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம் எனவும் கூறினார். வேக்சினேஷன் வந்து இப்ப நேற்றைய தினம் ஒரு நல்ல செய்தி என்னன்னா 1,000,000 கிராஸ் பண்ணிருக்கோம். நம்ம சிட்டி பொறுத்த வரைக்கும் 10,00,000 பேர் வந்து வேக்சினேட் பண்ணியிருக்கோம். 80,00,000 பேர் இருக்கிறாங்க நம்ம நகரத்தில். அதில் 45 வயசுக்கு மேலே இருக்கிறது வந்து 22,00,000 பேர். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரண்ட் லைன் அதெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணி பார்க்கல, அந்த 22,00,000 பேரில் கிட்டத்தட்ட 9,00,000 பேரை கிராஸ் பண்ணிட்டோம். 9,00,000 பேருக்கு போட்டிருக்கிறோம். தட் மீன்ஸ் என்னென்னா ஒரு 40-42% வரைக்கும் ரீச் ஆகிறோம். பட் இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்குது. வேக்சின்ஸ் வந்து நிறைய இருக்குது. இன்னும் ஒரு 10-15,00,000 வேக்சின்ஸ் வரைக்கும் இருக்குது. அனைத்து 45 வயசுக்கு மேற்பட்டவர்கள் எந்த விதமான டிலேவுமே இல்லாமல் ஒரு 450 மையத்தில் நம்ம தடுப்பூசி போடுறோம்.